ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் டு தி ஆசிரி சமையல். இன்றைக்கி முறுக்கு ரெசிபி தான் பார்க்க போகிறாங்க. ஒரே மாவில் ரெண்டு வகையான முறுக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் இப்போ அரிசி எடுத்துக்குவோம். அரிசி வந்து இந்த டம்ளரில் தான் எடுக்கிறேன். நான் 5020 அரிசி தாங்க எடுத்திருக்கேன். உங்கள் வீட்டில் இட்லி அரிசி தான் இருக்குன்னா அது கூட எடுத்துக்கோங்க. 2.5 டம்ளர் 5020 அரிசி எடுத்திருக்கேன். 1/2 டம்ளர் பச்சரிசி எடுத்துக்கலாம். இதை நம்ம 3 டைம் கழிஞ்சிட்டு ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சிடலாம். அரிசி எப்போதுமே கழிஞ்சிட்டு நல்லத்தண்ணி ஊற்றி ஊற வைங்க. ஊறினதுக்கப்புறம் இப்போ ஆட்டிடலாம். முறுக்கு காரமாக வேணும்னு நினச்சிங்கன்னா இப்போ ஆட்டிகிட்ருக்கிற சமயத்திலையே நம்ம வரமிளகாய் சேர்த்தணும். நான் இன்றைக்கி சேர்த்தலை, உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் உப்பு மட்டும் சேர்த்துட்டு ஆட்டிட்டேன். உப்பு பத்தலைனாலும் பிரச்சனை இல்லை, நம்ம கடைசியாக தண்ணியில் ஊற்றி கூட கலந்துக்கலாம். பாருங்கள், மாவு இந்தளவுக்கு ஆட்டியிருக்கணும். இட்லிக்கு நம்ம மாவு அரைக்கும் இல்லையா, அந்த பதத்தை காட்டினா போதும். பாருங்கள், ஆனால் நைஸாக அரைச்சிருக்கணும். இந்தளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நம்ம முறுக்குக்கு தேவையான உளுந்து பருப்பை வறுத்து எடுத்துக்குவோம். 1/4 டம்ளர் உளுந்து பருப்பு எடுத்திருக்கேன். அதை நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி பொன்னிறம் ஆயிடுச்சு. போதும், இது ஆறட்டும். அதுக்குள்ளே நம்ம பொட்டுக்கலை அடிச்சுக்குவோம். 1 டம்ளர் பொட்டுக்கலை எடுத்திருக்கேன். அரிசி பார்த்துட்டிங்கன்னா அதே டம்ளரில் நான் 3 டம்ளர் சேர்த்துருக்கேன். அதுக்கு 1 டம்ளர் பொட்டுக்கலை இருந்தால் போதும். அடித்து எடுத்தாச்சு பொட்டுக்கலையை. இதை சலிச்சுட்டு சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி நல்லா நைஸ் அடித்ததுனால சலிக்காமையே சேர்த்துறேன். உளுந்து ஆறிடுச்சு, நம்ம அதையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து அடித்து எடுத்துக்குவோம். பொட்டுக்கலை மாவையும் உளுந்து மாவையும் அரைச்சிட்டு சேர்த்துறது தான் நல்லது. ஏதாச்சும் ஒரு பொட்டுக்கலையோ இல்லை உளுந்தோ இருந்துச்சுன்னா கண்ணில் வந்து அடைச்சிக்கோ. மாவை நல்லா பிசைஞ்சிக்கலாம். உப்பு ஆல்ரெடி சேர்த்தியாச்சு. இப்போ நம்ம கடல மாவை ஆட் பண்ணணும். நான் 1/4 கிலோ கடல மாவை ஆட் பண்ணுறேன். நான் 1/2 கிலோ அரிசி எடுத்திருக்கேங்க. அதுக்கு 1/4 கிலோ கடல மாவு, 100 கிராம் பொட்டுக்கடலை, 50 கிராம் உளுந்து சேர்த்துருக்கேன். எல்லாம் சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். முறுக்கு வந்து நல்லா பொறு பொறுன்னு வர்றதுக்காக நான் 1 ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துறேன். நெய்யும் சேர்த்தலாம், ஆனால் லைட்டாக முறுக்கில் வந்து நெய் வாசம் அடிக்கும். அதனால் வெண்ணெய் சேர்த்துக்கிட்டிங்கன்னா முறுக்கு புளியிருக்கும், ஈஸியாக இருக்கும். எல்லா மாவும் சேர்த்து அரிசி மாவோடு நல்லா கலங்கிடணும். இப்போ நாம் இந்த மாவுலேயே நான் ரிப்பன் பக்கோடாவும் செய்ய போகிறேன், முறுக்கும் செய்ய போகிறேன். அதனால் ரிப்பன் பக்கோடாவுக்கு தேவையான மாவை தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். எடுத்ததுக்கப்புறமா இதில் ஓமமும் எள்ளும் சேர்க்க போகிறோம். 1/2 ஸ்பூன் ஓமமும் 1 ஸ்பூன் எள்ளும் எடுத்திருக்கேன். வெள்ளை எள்ளு இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ அதை நல்லா தண்ணியில் கழுவிட்டு மண் கல்லெல்லாம் இருக்கும், அதனால் அரிச்சு எடுத்துட்டு மாவில் சேர்த்துக்கலாம். பாதி மாவில் மட்டும் சேர்த்து இப்போ நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். எள்ளில் கல் இருக்கும், அரிச்சிட்டு சேர்த்துங்க. எள்ளும் பொட்டோமமும் நல்லா கலங்கட்டும். ரிப்பன் பக்கோடா செய்யும்போது எல்லோ பொட்டோமமும் இருந்துச்சுன்னா அந்த ஓட்டையை அடைச்சிக்கும். அதனால தான் நம்ம மாவை தனியாக பிரித்து எடுத்துட்டோம். ரிப்பன் பக்கோடா எப்பவுமே ப்ளைன் மாவில் தான் செய்யணும். இது வந்து நார்மலாக எப்பயும் செய்கிற கொள்ளமும் இருக்குது தான். அதனால் நான் இதுக்கு மட்டும் எள்ளும் பொட்டோமமும் சேர்த்து பிசைஞ்சிட்டேன். இந்தளவுக்கு பிசைஞ்சு எடுத்தாச்சு. ரெண்டு மாவும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ரிப்பன் பக்கோடா செஞ்சுக்குவோம். அதுக்கு இந்த மாதிரி இருக்கிற அச்சை முறுக்கு பொடியில் சேர்த்துட்டேன். ஃபஸ்ட்டு முறுக்கு பொடிக்கு எண்ணெயோ நெய்யோ போட்டு நல்லா தடவிக்கோங்க. அப்போ தான் ஒட்டாமல் சீக்கிரம் புளியறதுக்கு ஈஸியாக இருக்கும். உள்ள வெளியே எல்லா பக்கமும் தடவிக்கலாம். முறுக்கு மாவு பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு பதமாக இருக்கணும். எண்ணெய் காஞ்சிருச்சு, இப்போ நம்ம புளிஞ்சிடலாம்.
ரிப்பன் பக்கோடா எப்போவுமே எண்ணெயிலேயே தான் நேரடியாக புழிஞ்சு விடணும். கேப் இல்லாமல் புழிஞ்சு விட்டலாம். மாவு பிழியறதுக்கு கொஞ்சம் டைட்டாக இருக்குது, அதனால் ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் எடுத்து நம்ம மாவில் சேர்த்து கலக்கி விட்டுறலாம். முறுக்கு நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறமா இன்னொரு சைடு திருப்பி போடலாம். இதில் நம்ம மிளகாயெல்லாம் சேர்த்தாதனால முறுக்கு வெள்ளையாகவே தான் இருக்கும். ரெண்டு சைடும் வெந்துருச்சு. சூப்பரான ரிப்பன் பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. முறுக்கு பிடியில் இருக்கிற அச்சை மாற்றிட்டேன். இது மூணு ஹோல்ஸ் இருக்கிறது தான். ஒரு ஜல்லிக்கரண்டையும் தட்டும் எடுத்திருக்கேன். இதில் நம்ம ஆயில் சேர்த்து தடவிக்கலாம். அப்போ தான் நம்ம முறுக்கு எண்ணெயில் போடும்போது சீக்கிரமாக விழும். எண்ணெய் விட்டதுக்கப்புறம் முறுக்கு புளியறதுக்கு நல்லா சௌகரியமாக தான் இருக்குது, டைட்டாக இல்லை. இல்லை நம்ம கேப் இல்லாமல் சேர்த்துக்கலாம். எப்போதுமே முறுக்கு மாவு வந்து ரொம்ப டைட் ஆயிடுச்சுன்னா, புளியறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்ததுன்னா, ஒரு குழிக்கரண்டி நல்லா காஞ்ச எண்ணெய் ஊற்றுனீங்கன்னா போதும், மாவு நல்லா சாஃப்டாக புளியறதுக்கு ஈஸியாகிரும். இதுவே நீங்கள் தண்ணி விட்டு பிசைஞ்சிட்டிங்க அப்படின்னா எண்ணெய் ரொம்ப குடிச்சிரும். அஞ்சு முறுக்கே புழிஞ்சு சேர்த்துட்டேன். ஒரு சைடு வெந்ததுக்கப்புறமா நம்ம திருப்பி இன்னொரு சைடும் வேக வைப்போம். நொரை அடங்கிருச்சுனாவே வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம எடுத்துடலாம். பாருங்கள் ஒயிட் கலராகவே இருக்குது. நான் இட்லிக்கு மாவரைக்கும் போதெல்லாம் ஏதோ ஒரு ஸ்நாக்ஸ் செய்வேன். இன்றைக்கி முறுக்கு செஞ்சுருக்கேன். இப்போ லாக்டவுன்னால் பேக்கரி கடைகள்லாம் இல்லை இல்லைங்களா, அதனால் நம்ம இதுக்காக ஒரு மணி நேரம் டைம் செலவு பண்ணால் போதும், நம்ம வீட்டிலையே ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடும். இது ஒரு கிலோ முறுக்கு கிடச்சிருக்கு. எனக்கு 10 நாளைக்கு வீட்டில் ஸ்நாக்ஸ் இல்லைங்கிற பிரச்சனை இல்லை. தியாவுக்கு ரிப்பன் பக்கோடா தான் பிடிக்குங்கிறதுனால ரிப்பன் பக்கோடாவும் செஞ்சாச்சு. அடுத்து நம்ம மிக்சர் எப்படி ஈஸியாக வீட்டிலையே செய்யலாங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் என் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். Thank you.